இவர்களுடைய அந்த தேசப்பற்று என்பது என்ன என்பது விட்ட வெளிச்சமாகிவிட்டது. இவர்கள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் தேசப்பற்றை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது, தேசத்தின் மீது இவர்கள் எவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட இவர் தேசபக்தர் என்பது அந்த கலவரத்தின் வாயிலாக தெரிய வந்திருக்கா இல்லையா. சசிகுமார்னு ஒருத்தவனை கொலை பண்ணிருக்காங்க, அவன் கொலை பண்ண எவன் வந்து உண்மை குற்றவாளியோ போலீஸ் தேடி கண்டுபிடி அதுக்குன்னு தனிப்படை அமைத்திருக்கின்றார்கள் போலீசார். ஆனால் இங்க என்ன நிலைமை, அவருடைய இறுதி ஊர்வலத்துல போறேன் என்று சொல்லிட்டு பிரியாணி கடையில புகுந்து பிரியாணியை திருடி தின்றிருக்கின்றான். இந்து முன்னணியினாலாம் நம்ம மக்கள் இப்ப பேரை வைத்து விட்டாரு, பிரியாணி திருட்டு முன்னணியினர் என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு இந்து முன்னணி பிஜேபி சங்கரிவார கும்பல் போராட்டம் நடத்தது, பிரியாணி கடையில உள்ள பிரியாணி சட்டிகளை எல்லாம் அலாட்டா வைங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், நீங்க தேச பக்தர்களா பிரியாணிக்கு உள்ள தால்ச்சாவை தூக்கிட்டு போகக்கூடிய தேக்ஷா பக்தர்கள் என்று சொல்லி இவர்களை மக்கள் கிளிகிளி என்று கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம். ஏன்னா பிரியாணி கடையில உள்ள புகுந்து திருடுறிய பீஃப் பிரியாணி உள்ள விற்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா, அந்த பீஃப் பிரியாணி அதுல உள்ளது பீஃப் பிரியாணி இருந்தாலும் கோமாதாவையும் தின்றுருக்காங்க, இப்ப திருடி தின்றுருக்க இதுதான் நிலைமை. அவன் கோமாதா கறி பிரியாணியையும் சேர்த்து நீ திருடி தின்றிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய கோமாதா பற்றும் விளங்கி விட்டது, பாரத பற்றும் விளங்கி விட்டது, பிரியாணி பற்றும் விளங்கி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், கிமு கிபி என்று பிரிக்கிறத இப்ப நம்ம இவர்களை பத்தி எப்படி பிரிக்க வேண்டி இருக்கின்றது. மக்கள் சொல்றாங்க தீமுதிபி பிரியாணியை திருடி திங்கிறதுக்கு முன்னாடி திருடி தின்ற பின்னாடி என்று சொல்லி பிரிக்கிற அளவிற்கு நிலைமை போகுதுன்னா இவர்கள் எப்படிப்பட்ட தேசபக்தன் விளங்கிருச்சா இல்லையா. ஆனா செல்போன் கடையை உடைச்சு உள்ள புகுந்து திருடுறாங்க, கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் திருடப்பட்டிருக்கின்றது. மோடி ஏதோ புது செல் வாங்கியிருக்காரு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து திருடினதை அனுப்பி விட்டியா, மோடிக்கு அனுப்பி விட்டானா என்னன்னு தெரியல. அப்ப இதுதான் நிலைமை. ஏன்னா செல்போன் கடையில உள்ள புகுந்து திருடிய முஸ்லீமுடைய கடையில இந்து முன்னணிக்காரன் பொருள் வாங்காதன்னு உன்னுடைய ராமகோபால ஐயர் பாடம் நடத்தினாரு, பாடம் நடத்தல முஸ்லீமுடைய கடையில பொருள் வாங்காதன்னு சொன்னவனுக்கு முஸ்லீம் கடையில திருடாதன்னு சொல்ல தெரியலையா அவனுக்கு, எப்படிப்பட்ட அநியாயங்கள் பாத்தீங்களா. அப்ப முஸ்லீமுடைய பொருளை திருடி திங்கிறத மட்டும் உனக்கு இனிக்குதா, கோமாதா பிரியாணியை திருடி திண்டா மட்டும் உனக்கு ருசிக்குமா, எப்படிப்பட்ட ஒரு தேச கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இந்து சகோதரர்கள் அவரிடத்துல நியாயம் கேட்கிறோம், இவன் வந்து தேசத்தை பாதுகாக்க வந்தவனா அல்லது வந்து நாட்டை அழிக்க வந்தவனா என்பதை சிந்திச்சு பாருங்க. ஆஃப்டர் பிரியாணிக்காக தங்களுடைய அந்த பாரத மாதாவை கற்பழிக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் இவன்கிட்ட என்ன தேசப்பட்டு இருக்கின்றது, இவர்களிடத்துல எத்தகைய நீதி நேர்மையை பார்க்க முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, செத்து போனவனுக்கு சவ ஊர்வலத்துல போயிட்டு இருக்கு, செத்து போனவனுடைய சவ ஊர்வலத்துல போய் கொண்டு என்னமோ வந்துகிட்டு இவனுக்கு ₹1 கோடி பரிசு விழுந்த மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றால் அப்ப சசிகுமார் பேரை சொல்லி பிரியாணி ஆட்டையை போடுறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் பண்ண வேண்டிய இருக்கின்றது.